ஒரு பெயர்த்தி. ஆல்கஹால் குடிக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வாடானா, இவன் எவனோ பால் குடிக்கிற குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கே. என்னாகா ப்ரோ, இந்த நெட், இன்டர்நெட், இமெயில், ஜிமெயில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் அரைச்சு குடிச்சிருக்கான் ப்ரோ. இந்த ஹேக்கிங்கிற விஷயத்தை வச்சு ஐடி பிடி கம்பெனிகளை எல்லாம் பிபி டேப்லெட் வாங்க வச்ச பெரிய கில்லாடி அவன். நம்மளோட வேலைக்கு செம்ம சூப்பரா ஃபிட் ஆவான். ஃபிட் ஆவானோ இல்ல லூஸ் ஆவானோ, நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா டெஸ்ட் தான்டா அவனுக்கு. பிளானிங் எல்லாமே 100% ட்ரூ ப்ரூஃபா இருக்கணும். நாம முன்னாடி போய் மாட்டிக்க வேணாம், எவனே எல்லாத்தையும் பாத்துக்குவான். சார், இன்டர்போல் கிட்ட இருந்து இப்பதான் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். நேத்து விடுதலை ஆகி வந்த ராகேஷ், அவன் தம்பி நாகேஷ் கூட சேர்ந்துகிட்டு திரும்பவும் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சார். அது விஷயமா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார். ஓகே வாங்க. தேங்க்யூ சார். ராகேஷ் ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். டெக்னாலஜியில் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவனை யூஸ் பண்ணிக்கிட்டு யுவர் டெக்கை வளைச்சு போட்டுக்கிட்டு ஹைடெக் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார். யுவர் டெக் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி அவங்க இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு கோடிக்கணக்கான பணத்தை கன்சைன்மெண்ட்ஸில் கேரி அவுட்ஸ் இல்லாமல் மூவ் பண்ணுறாங்க சார். ஓகே, நாளைக்கு ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் மூவ் ஆக போகுது. அதான் ஆப்ரேஷன் 3 ஸ்டார் சார். நம்ம இந்த ஆப்ரேஷனை அட்டாக் பண்ணால் ராகேஷோட மேக்ஸிமம் கேங் மெம்பர்ஸை டார்கெட் பண்ணலாம். Good. Excellent. Information சரியா? 100% சார். இதையே சைபர் செல்லுக்கு அனுப்பிட்டு இன்ஃபர்மேஷன் டிகோட் பண்ண சொல்லு. ஓகே சார். நாளைக்கே எனி காஸ்ட் ரைட் ஆகணும். ஷூர் சார். எல்லாருமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் கேங். இவங்களை இப்படியே விட்டா நாளைக்கு மழை போல வளர்ந்து நமக்கு எதிராக நின்று போலீஸ்க்கே தலைவலி உண்டாக்குவாங்க. இந்த மாதிரி விஷயத்த பிஜிக்கு மட்டும் தெரியப்படுத்த வேண்டாம். அண்ட் ஒன்லி ஆப்ஷன் திங்க் ஆஃப் ரைட் நவ்.
பார்த்த சாரதி, ஐபிஎஸ் பார்த்த சாரதி, சிறப்பு அதிரடி படை. கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம் காலிங் சார். டார்கெட் என்கவுண்டர் Black Cat சார். லொகேஷன் இஸ் சீன் ஆன் ப்ளாட் 1, லொகேஷன் ரெடி சார். ரோல் கேமரா ஆன் லொகேஷன் ட்ராக் கனெக்டட் சார். அட்டாக் என்கவுண்டர் Black Cat. Troop come in, troop come in, over. Troop in, over. நான் உங்க எல்லாருக்கும் கமாண்ட் கொடுக்கிற வரைக்கும் நீங்க யாரும் கோடவுன் பவுண்டரி கிட்ட கூட வரக்கூடாது. And no firing. Over now. Okay sir, over now. Now, sir. Sir, go the
டிஃபெண்டர் அலியாஸ் கோட்லி என்கவுண்டர்ல டாப் லிஸ்ட்ல இருக்கான் சார். நீ யாரு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்த ஓ யூ மீன் ஒண்ணுக்கு இருக்க வந்திருக்க. Okay. Let's take a snap. Nice pose. Sir, scan பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம். சார், போட்டோ இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. மோஸ்ட்லி இந்த லிஸ்ட்ல இல்லன்னு நினைக்கிறேன். சார், இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கு சார். சார், அவன் காதை கொஞ்சம் செக் பண்ணீங்களா? அவனுக்கு ஏதாவது ரைட் சைடு காது கேட்கலன்னா 100% சார், மஞ்சாலியாஸ் கெண்டே என்கவுண்டர்ல ரெட் லிஸ்ட்ல இருக்கான் சார். ஷூட் ஹிம் டவுன் சார். யூ ஆர் அன் பார்த்த சாரதி. வெல் டன் பாய்ஸ், வெல் டன். மிஷன் சக்சஸ்ஃபுல். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ். உங்க உயிரை பணைய வச்சு சாவுக்கும் வாழ்வுக்கும் பயப்படாத நேர்மையான உங்களை மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் கிடைச்சதுக்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு பெருமையான விஷயம். இதே துணிச்சல் இருந்தா நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெரிய உயரத்தை அடைய முடியும் சார். உடம்பு மேல இருக்கிற காக்கி, தோல் மேல இருக்கிற ஸ்டார், நெத்தி மேல இருக்கிற சிங்கம், நியாயம் நீதி தான் வெல்லும்னு இன்னும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்காகனா மகாபாரதத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதுதான் சார், தர்மசாஸ்தா பணர்த்தாயா சம்பவாமி யுகே யுகே, எங்க அதர்ம தாண்டவம் ஆடுதோ தர்மத்துக்காக நான் மறுபடியும் மறுபடியும் பிறந்து வருவேன் அவர் சொல்லியிருக்காரு சார். ஆனா இப்ப இந்த கலியுகத்துல அந்த கிருஷ்ணர் அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தைகள் படி என்ன உருவாக்குன கடவுள் வரைக்கும் என்ன உருவாக்குன எல்லாரும் எனக்கு கத்துக் கொடுத்தது ஒரே ஒரு பாடம், சத்தியம், தர்மம், நியாயம், நீதி. அது இருந்தாலே நம்ம சேவை தமிழ்நாடு மாநிலம் முழுக்க என்னைக்குமே மாறாது சார். எது வரைக்கும் என் உடம்புல உயிர் இருக்கோ என்னைக்கு வர நீங்க எல்லாரும் என் தோளை தட்டி கொடுக்குறீங்களோ, the same force will remain till the end sir. Excellent. I'm very proud of you. So, what is your next plan of action? Operation Blue. ராகேஷ் அப்ராவனோட தம்பி நாகனை பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்கோம் சார். கூடிய சீக்கிரம் அவங்களை பிடிக்கிறதுக்கான பிளானும் பண்ணியாச்சு. இன்னும் ரெண்டே நாள்ல நாகனை என்கவுண்டரும் ராகேஷ் அரெஸ்டும் கண்டிப்பா பண்ணுவேன் சார். நாமே ராகேஷ் என்கவுண்டர் பண்ணக்கூடாது? நோ சார். இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட சிக்கினா கூட அவங்கள வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி மொத்த கும்பலையும் பிடிச்சிடலாம் சார். இல்லனா இவங்கள மாதிரி ஆளுங்க மறுபடியும் மறுபடியும் உழைச்சு வந்துகிட்டே இருப்பாங்க சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆபரேஷன் ப்ளூ. எல்லா விஷயத்திலையும் பேக்கப் சப்போர்ட்டா நான் கூட இருப்பேன். ஆல் ரவுண்ட் தி கிளாக். யூ மே கோ நவ.
ஹாய் லதா. ஹாய் லதா. ஹாய். பார்த்த சாரதி அவங்க ஆர்டிகல்ஸ் பத்தி கேகே அவங்க ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ண ஆபீஸ்ல காத்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம உனக்கு ஹெல்ப் பண்ண புது கேமராமேன கூட அனுப்பி வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் பாய். ஹலோ. ஓ ஓ ஸ்மார்ட் பாயா, வாட்ஸ் யுவர் நேம் டூட்? ஹே, மை நேம் இஸ் பாண்டுரங்கா, ஸ்டடிங் இஸ் தி சிசி. யுவர் நேம் இஸ் பாண்டுரங்கா, ஸ்டடி இஸ் தி சிசி. காலேஜ் இஸ் தி ஸ்டடி. நீதான் ஹீரோவா இருந்திருப்ப போல. அது அது நான் என்ன சொல்ல வரேனா, போதும், தயவு செஞ்சு ஆபீஸ்க்கு போறியா? ஐயோ, excuse me sir, come in, come Akshada, I was waiting for you. அந்த பார்த்த சாரதி இன்டர்வியூ என்னாச்சு சார்? நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நான் அவரோட ஆபீஸ்க்கு போனேன், ஆனா அவரை பார்க்க முடியல. அவருக்கு கால் பண்ணேன் பட் பிக் பண்ணல. கூடிய சீக்கிரம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுறேன் சார். லுக் அக்ஷதா, ஜேர்னலிசம் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப், ஐ நோ. நம்ம வேலையில நம்ம எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது. வி வாண்ட் ரிசல்ட்ஸ், இஸ் இட் கிளியர்? ஐபிஎஸ் பார்த்த சாரதிக்கு கழுத்துக்கு கத்தியா, குக்கி அட் அண்டர்வேல்டு டான் பாபாரா பெரிய சாம்ராஜ்யமே பண்ணிக்கிட்டு இருக்கான். கோடிக்கணக்கான பணம் சட்டத்துக்கு புறம்பா கைமாறி இருக்கு. சிலரை போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, சிலரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீடியா, பிரிண்ட் மீடியா, சோசியல் மீடியா, எல்லா பக்கமும் இந்த நியூஸ் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் தி சேட் பார்ட் இஸ், நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு கண்டென்ட் எதுவும் கொடுக்காம இருக்கீங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர். சாரி சார். சாரி சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பார்த்தசாரதி மாதிரி பெரிய போலீஸ் அதிகாரியோட நியூஸை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நியூஸ் சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் டெலிகாஸ்ட் ஆகலைன்னா நியூஸ் நியூஸாக இருக்காது. ஸோ ப்ளீஸ் மேக் இட் பிரேக்கிங் நியூஸ், நாட் அ போரிங் நியூஸ். டைமிங் இஸ் எவ்ரி திங். யூ மே கோ. ஓகே சார். சார், அது நான் என்ன சொல்ல வரேன்னு கிளம்பு. அக்ஷதா, ஜஸ்ட் அ மினிட். சார், நாளைக்கு மறுபடியும் பிரச்சனை பண்றாங்க. யூ ஹாவ் டு பி ரியலி குயிக். யூ மே கோ நவ். ஏய், என்னடா அது? சாயங்காலத்துக்குள்ள மாலை காலி பண்ணி ஆகணும். ஆல் ரெடி ஆகலன்னு வைங்க, இங்க ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. டெல் மீ, போலீஸ், போலீஸ் மூவ். அண்ணா, போலீஸ்னா போலீஸ் வந்திருக்காங்க. வாங்கண்ணா, வாங்க. போலீஸா? இந்த நாகன்கோட்டைக்குள்ள வர்ற அளவுக்கு தைரியம் இங்க எந்த ஆம்பளைக்கிடா வந்திருக்கு? சீக்கிரம் சீக்கிரம் போட போட போட. நீங்க எந்த பக்கம் போக?
ஏய் யார் ராணியே? இந்த மாதிரி போலி போலீஸ்கெல்லாம் பயப்படுறவன் இல்ல இந்த நாகா. என்ட்ரி. தமிழ்நாட்டுக்கு புது என்ட்ரி. இந்த மாதிரி எத்தனையோ நியூ என்ட்ரி எல்லாம் இந்த பக்கம் என்ட்ரி ஆகி இந்த பக்கமா எக்ஸிட் ஆயிட்டானுங்க தெரியுமா? ஏய் நாகா, இந்த உலகத்துல உன் என்ட்ரி மட்டும்தான், எக்ஸிட் என் தலைவன் தான் எழுதுவான். ஏய் யாரா இப்ப எக்ஸிட் ஆகுற டைம்ல ரொம்ப துள்ளிட்டு இருக்கா? என் அண்ணன் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியல, தெரிஞ்சதுன்னா நீ யாருன்னு நீயே மறந்து போயிடுவ. அவர் சூறாவளி காத்து மாதிரி, எரிமலை பிளம்பு மாதிரி, அதுல எரிஞ்சு சாம்பலாகி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவ. காத்து, நெருப்பு, தண்ணி, அற்புதம், ரொம்ப அற்புதம். ஒண்ணு இல்லாத போறம்போக்குங்கெல்லாம் பஞ்சிடலாக பேசுதுங்க. காத்த எங்க தடுக்கணும், நெருப்பை எப்படி அணைக்கணும், தண்ணில எப்படி நீந்தணுங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி மொத்தமா ஜெயிச்சு வந்த வந்தாண்டா சாரதே. பார்த்த சாரதே. ஐ மீன் கண்ட்ரோல் பண்ற டைம்ல கவுண்டர் டயலாக் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்ற மாதிரி கேட்ட நீ டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது. ஷூட் ஹிம். வேண்டாம் வேண்டாம். எஸ், ஷூட் ஹிம் நவ. என்னது பண்ணடா? நாகனை என்கவுண்டர் பண்ணி தப்பு பண்ணிட்டனோன்னு தோணுது. நாலு நாள் உள்ள தூக்கி போட்டு நல்லா நாலு குத்து குத்தி இருந்தேன்னா மொத்த நெட்வொர்க்கையும் ட்ராக் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, பார்த்தா உனக்கு போலீஸ்ல எவ்வளவு கடினமான ட்ரைனிங் இருக்கோ அதை விட கடினமான ட்ரைனிங் அண்டர்வேர்ல்ட்ல இருக்கும். நாகா ஒருத்த ஹார்ட்கோ கிரிமினல். அவனை புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தா 24 மணி நேரத்துல வெளிய வந்து மறுபடியும் உனக்கு சவாலஞ்ச் பண்ணிருப்பான். ஆனா இப்பவன என்கவுண்டர் பண்ணதுல இருந்து அவன் சாம்ராஜ்யம் ஷாக் ஆயிருக்கு. இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கிட்டச்ச ரெண்டு கிரிமினலை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு உடனே ஒரு வழி பண்ண, ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சா பார்த்தா கூடிய சீக்கிரம் அவனுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்ல முடியும். வாட் யூ சே? எஸ். இப்போதைக்கு வேலை செஞ்சதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். இப்ப நான் கேட்க போற ஒவ்வொரு கேள்விக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லி ஆகணும், புரியுதா? என்னடா சொல்லு, இப்ப சொல்லு. நாகா, ராகேஷ், பாபா, இவங்கெல்லாம் யாரு? இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு? இவங்க நெட்வொர்க் எல்லாம் எதுவரை ஸ்ப்ரெட் ஆயிருக்கு? ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் ஒன்னு விடாம சொல்லி ஆகணும். இல்ல ஒன்னும் தெரியாதவங்க கூட்டிட்டு வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்களா சார்? எல்லாம் வழுத்துக்காக தான் சார், விட்டுருங்க சார். என்ன, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார், விட்டுருங்க சார். உங்க தம்பி மாதிரி சார் நாங்க. வாயில வச்சு குத்துறா, எங்க இருந்து வெளியில வரும் தெரியல சார். விட்டுருங்க சார். 5 நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள உங்க ஜென்மம், ஜாதகம் எல்லாத்தையும் பட்டு பட்டுனதுல ரெக்கார்ட் பண்ணணும். டேய் சொல்லுடா டேய். Thank you.
Excuse me? Yes? பார்த்த சாரதி ஐபிஎஸ் ஆபீஸ் மேல இருக்கு. இருக்காங்களா? இருக்காங்க, போங்க. தேங்க் யூ. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? ம், புரியுது. எப்போ பாரு, இதே வேலையாக போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ? எஸ் யார் வேணும் உங்களுக்கு? பார்த்தசாரதி ஐபிஎஸ். நீங்கள்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். ஜஸ்ட் இப்போ தான் அவர் வெளியே போனார். ஓ காட், இப்போ போனாங்களே அவங்களா? எஸ். வாவ், அவரோட அஃபிஷியல் நம்பர் என்கிட்ட இருக்கு, பர்சனல் நம்பர் கொஞ்சம் வேணும். நீங்க ஜர்னலிஸ்ட் தானே? எஸ். நிஜமாவா? ஐடி கார்டு பாருங்க. நோட் பண்ணிக்கோ. 9964641012. தேங்க் யூ. எஸ். யார் ராத? யாரோ ஜர்னலிஸ்டா. ஜர்னலிஸ்டா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, என்னவா? நம்பர் கேட்டாங்க. நம்பரா? ஏ நம்பரை கொடுக்க வேண்டியதானே. ஏ வாலு, நட ரைடுக்கு போலாம். நமக்கு எங்க இருக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம்? பாபா, பாபா, நாகாவ தூக்கிட்டானுங்க, நாகாவ தூக்கிட்டானுங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள அவன் எங்க இருந்தாலும் அவனை போடுவேன். நாகாவோட ஆத்மா சாந்தி அடையறதுக்குள்ள அவன் போன இந்த மண்ணுல விழும். அந்த பார்த்தாக்கு என் கையில தான் பாபா சாவு. சிக்கனங்களுக்கெல்லாம் தண்டனைய கொடு, எடுக்கிற காலம் போச்சு. பாக்குற மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இவன் சாம்ராஜ்யம் பெருசுதான் போல. என்கவுண்டர் கிங்கு, என்கவுண்டர்ல தான் செதறணும். பாபா, அவ கொன்னது நாகாவ, என்னோட நாகாவ. வாவ், வாவ் கடா, என்னோட ஹார்ட்டுக்கு இப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு முன்னாடி எனக்கு சரிசமமா நிக்கிறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பல்லு இல்லாத பாம்பு ஒண்ணு புஸ் புஸ்ன்னு இங்க வந்து நிக்கிறது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், தட்டுங்கடா, கைய தட்டுங்கடா. நீ தூக்குனது ஒரு நாகாவதாண்டா, ஆனா எனக்கு பின்னாடி முன்னாடின்னு 100,000 நாகா இருக்கானு. நாகாவை என்கவுண்டர் பண்ணதுக்கு ஒன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டாரும் ஒரு அப்கிரேஷனும் கொடுத்துருப்பானுங்கடா. ஆனா அதெல்லாம் உயிரை காப்பாத்தாதே. இப்ப சொல்றா உனக்கும் உன் டிபார்ட்மெண்ட் சர்க்கிளுக்கும் எப்படி என் தம்பிய சாகடிச்சு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தனையும் கொண்டு என் தம்பி சாவுக்கு பழி வாங்கல. என்னோட பேரு ராகேஷ் இல்லடா. அண்ணா, இந்த கூட்டத்துக்கு அதிபதி, கூடவே இருக்கிற நீ இந்த கூட்டத்துக்கு பிரதம மந்திரி. இந்த மாதிரி வீணா போய் கத்திய புடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் சேனாதிபதி. உன்ன மாதிரி அயோக்கியங்க கிட்ட இருந்து இந்த பூமிய காப்பாத்த வந்த பூபதி இந்த பார்த்த சாரதி. சாரதி, ஏய் பார்த்தா, ஏய். நான் இன்னும் முடிக்கல. உன் கூட்டத்தை மொத்தமா அழிக்கலான்னு தான் நான் வாரண்டே வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. தீபக், புத்துக்குள்ள தூங்குற பாம்பை பிடிக்கிறத விட அதை முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதை பிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும். பார்க்கலாண்டா, என்கவுண்டர் உன்னோட தான் இல்லை என்னோட தான் உனக்கு நான் இப்ப கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். வா.
ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ. என்னண்ணா, இதுவரை நீங்க கொடுத்த ஐடியாஸ்ல இருந்து தான் நான் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கேன். அப்படியா? ஓகே, ஐல் டாக் டு யூ லேட்டர். ஏய் காடா, சொல்லுங்கண்ணா. பார்த்தா யாரு? அவன் எங்க இருந்து வந்தான்? அவனை எங்க பஞ்ச் பண்ணணும்? அவனோட வீக்னஸ் என்ன? காடானா, உனக்கு 24 மணி நேரம் கிடையாது, 48 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். ரெண்டு பகல் ரெண்டு ராத்திரிக்குள்ள அவன் ஆர்சி புக் என்னோட கை மேல இருக்கணும். எந்த மாதிரி ஒரு என்கவுண்டர்ல அவன் சாகணும்னா, இனிமே ஊருக்குள்ள எந்த பொலிசை என்கவுண்டர்னு சொல்லக்கூட கூடாதுரா. சரிங்கண்ணா, இன்னைக்கு என்னோட எல்லா ஆளுங்களுக்கும் மெசேஜ் போட்டுறேன். வார்த்தாக்கு இன்னைக்கு நல்ல போடம் கத்துக்கிட்டு இன்னையில இருந்து அவனோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாரு, கூடிய சீக்கிரமே என்கவுண்டர் பிக்ஸ் பண்ணு. ஓகே. பிக்ஸ் பண்ணிருக்கேன் பாபா. ஓகே ஓகே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கண்ணை தரங்க. He is out of danger. He has multiple fracture. So, konja naal avar rest la irukkanum. Please don't disturb him. He needs rest. Okay. Thank God. Tata. Tata. Eppadi irukkeenga? Ungala per enna? Avangala yaaru? Ungala edhukku adichaanga? Inga paarenga. Naan oru journalist. Nadandhadella yenkitta sollunga. நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சொல்லுங்க தாத்தா.
பார்த்தா ஒன்னாகல கவலைப்படாத. சார் போன். இன்னும் பேசி முடிக்கலடா. ஆச்சரியத்துல இருக்கியா? சாகடிச்சிருந்தா அது வெறும் துக்கத்தோட போயிருக்கும்டா. அந்த மாதிரிலாம் உன்னை விட்டுற மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கைய ஏண்டா வாழ்றமே நினைச்சு சாவடா நீ. I'm really sorry. டென்ஷன்ல உங்ககிட்ட பேசுறதுக்கே நான் மறந்து போயிட்டேன். அப்புறம் நீங்க தான் அபுவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அபுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். As a journalist, you have done a good job and I appreciate that. உங்களுக்கு ஏதாவது அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா you can meet me anytime. தாத்தா, தாத்தா, அவரு பார்த்தா தானே? ஆமாமா. உங்களுக்கு எப்படி தாத்தா அவரு தெரியும்? இந்த பார்த்தா சின்ன சின்ன வயசுல இந்த பார்த்தா எங்க பாஸுக்கு ஒரு குப்பை தொட்டி கிட்ட யாரும் இல்லாம கிடந்தா. எங்க பாஸுக்கு லைஃப்ல நிம்மதியே இல்லை. எங்க பார்த்தா கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க லைஃப் எங்க பாஸுக்கு சந்தோஷமே சந்தோஷம். உண்மையை சொல்லணும்னா நான் யாரு, பாஸ் யாரு, பார்த்தா யாரு, நாங்க எல்லாம் எங்க இருந்து வந்தோம் எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். தெரிஞ்சுக்கணும்னு தோணவே இல்லை. பாசம் விசுவாசம் இதுல எதுவும் முக்கியம்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா எப்பவும் கிடைக்காத பாசம் சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சதுல இருந்து எங்களை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதுக்கான சந்தர்ப்பமும் அவசியமும் வரல. எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் மார்னிங். ஓ, ஒன் செகண்ட் சார். வாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆஃப் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ். நீங்க நம்ம அபுஜியை காப்பாத்தினவங்களாச்சே. உங்களை எப்படி நான் மறக்க முடியும்? உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்க இந்த மறந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை மறக்கல. என்ன சொன்னீங்க? அவர் நல்லா இருக்காரா? He's fine. Okay. சொல்லுங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணனுமா? பார்த்தசாரதி ஐபிஎஸ் பத்தி ஒரு ஆர்டிகல் பண்ண சொல்லி என் சீஃப் எடிட்டர் சொன்னாரு. உங்க சாதனை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதான் ரொம்ப நாளா உங்க பின்னாடியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பட் உங்களையும் பிடிக்க முடியல, நீங்க போனும் எடுக்கல. பட் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட்ல நம்ம மீட் பண்ணோம்ல, அப்ப எனக்கு கிடைச்ச சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பை தி வே, நாளைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா? காஃபி குடிக்க வரீங்களா? காஃபி குடிச்ச மாதிரியும் ஆச்சு, நான் உங்களை இன்டர்வியூ பண்ண மாதிரியும் ஆச்சு. சாரி, காஃபி டீ பிரச்சனை சந்தர்ப்பம்லாம் வேற வேற. என்டர்டெயின்மெண்ட்லாம் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. என்னோட கவனம் என் கடமையில மட்டும்தான் இருக்கும். பட் என்னோட அபுஜியை காப்பாத்தின அந்த நன்றிக்காக ஒரு நாள் நான் நிச்சயமா வரேன். தட் வில் பி த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். மறுபடியும் கூப்பிட வேணாம். நாளைக்கு சாயங்காலம் 6 o'clock காஃபி பார்ல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ சோ மச். பாய் பாய். ஹாய் லதா. சொல்லு அக்ஷதா. அப்பா, இன்னைக்கு பார்த்தவ நான் மீட் பண்ணேன். ஆஹா, ஹி இஸ் சோ ஹேண்டம் தெரியுமா? என்னடி ட்ராக் வேற பக்கம் போற மாதிரி.
You know what? What? நாளைக்கு நான் பார்த்தவ மீட் பண்ண போறேன். காபி ஷாப்ல. ஏன் கூட காபி குடிக்கிறேன் சொல்லுங்க. நியூஸ் எடுத்துட்டு வானா நீயே பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கு. Yes, I'm so excited தெரியுமா? என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு ஃபுல் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரையா ப்ளீஸ் லதா. சரி சரி விடு. புரியுது. ஆல் தி பெஸ்ட். பை. பை. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன் சரியா? மாமி. மா. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இது ஆஃப் பண்ணனும்னு? நம்ம SCF இல்லையா, புதுசா எங்க கான்டாக்ட்ல யாரு வந்தாலும் அவங்கள சர்வேலன்ஸ் பண்றது எங்க பழக்கம். நீங்க ஒன்றும் பயப்படலாம் வேணாம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க மனசோட சீடி மாத்திரம்தான். பை த வே, உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறப்பெல்லாம் கனவு உலகத்துக்குள்ள போறதுக்கு இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? யாருனாலும் சரி அவங்கள ஆட வைக்கிறீங்களாமே, பட் என்ன மட்டும் ஆட வைக்க வேணாம். ஐ கான் தட். நான் பாண்டுனி இவர்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் This is my love. This is my story. Sorry. மறுபடியும் கனவு உலகத்துக்குள்ள போயிட்டீங்களா என்ன? என்ன பண்றது, நீங்க வேற போன்ல அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு போர் அடிக்கும்ல, அதான் உங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டு வந்தேன். பை தி வே, ஹி இஸ் மை கேமராமேன் பாண்டு. பாண்டுரங்கா எழுந்திரு. மை நேம் இஸ் பாண்டுரங்கா, ஸ்டடிங் இன் தி சிர்சி. அது சரி, பட் என்ன நீங்க ஆட வைக்கல தானே? உங்களை ஒருத்தர் மட்டும் இல்ல. Excuse me. I have to leave. அவசரத்துல இன்டர்வியூ பண்ணவே மறந்துட்டேனே பாண்டு. எங்கிருந்தோ வந்த ஒரு பணக்காரன் பாசனா என்னன்னு தெரியாத இவருக்கு அறிமுகமாகும்.
பணத்துக்காக பொழைக்கிற ஜாலர அடிக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கிடைச்சிருக்கிறது ஒரு சின்ன குழந்தை. இவங்க மூணு பேருக்கும் இடையில இருக்க அபூர்வமான சங்கமம் தான் பார்த்த சாரதி. யாருக்கு வேணும்? என்ன கடவுளே, இது கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாம் எதுக்கு லைசன்ஸ் கொடுக்கற? ரோட்ல போவாம நடைபாதையில போயிட்டு இருக்காங்க. ஷபா, ஹலா, 7 மணிக்கு வர சொல்லி 10 மணி ஆயிடுச்சே. சலாம் அலைக்கும் அண்ணா. சலாம் அப்துல் பாய். என்ன டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது? அது ஒண்ணும் இல்லண்ணா, நான் கெஸ்ட் ஒருத்தரை விட்டேன். அவரு தோடு போட்டுக்கிட்டு குண்டா ஒயரமா, அப்புறம் ஏதோ தொப்பி தொப்பி போட்டிருப்பாரு. தொப்பி போட்டுக்கிட்டா? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. அது ஃபுல் டைட். ஆமா, யார் அந்த பார்ட்டி? யார் என்னன்னு தெரியலண்ணா. நான் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். எங்க இருந்தோ வந்தாரு, கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாரு. காலையில இருந்து குடிக்கிறது, ஊருக்கு வெளியே போய் உட்காருது, மறுபடியும் காலையில இருந்து குடிக்கிறது, மறுபடியும் ஊருக்கு வெளியே உட்காருது. அவரு ரொம்ப கோவப்படுறாருண்ணா. பாசம் நம்பிக்கைன்றதே சுத்தமா இல்ல. ஆனா பணத்தை மட்டும் வாரி வீசுறாருண்ணா. அவங்களுக்கு என் மேல பாசம் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா எனக்கு அவரு மேல பாசம் அதிகமாயிடுச்சுண்ணா. பாசம் அதிகமாயிடுச்சு. புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு. அவங்க இங்க வந்து பணத்தையும் அப்புறம் கோபத்தையும் விட்டுட்டு போறாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் அவரை தேடணும். வரேன். குட் நைட். குட் நைட். கொஞ்சமாவது சுருட்டலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டானே. எங்க இருந்துன்னு போய் தேடுவான் அந்த குடிகாரனே. ஐயோ முடியலையே. இப்ப போய் நம்ம தூங்கலாம், காலையில அப்புறம் தேடிக்கலாம். யாருக்கு வேணும்? என்னப்பா அநியாயம் இது? இந்த மாதிரி திருடங்க முள்ள மரங்களுக்கு எல்லாம் வண்டி ஓட்ட கத்து கொடுக்குறியப்பா? ஏய் ஏய், யாரங்க? ஏய் தம்பி, யாரா நீ? ஏய், ஓ காட், ரொம்ப குருடங்க செவடங்க வாய் பேச முடியாதவங்க மட்டும் பழக்க வச்சுட்டுப்பா. இந்த மாதிரி இருந்தா என்ன மாதிரி குடிகாரன் கதி என்ன ஆகிறது? சரக்கு எல்லாம் கொடுத்த எனக்கு நிம்மதியை மட்டும் கொடுக்கல. ஆனா ஒண்ணும் இல்லாதவன் எவ்வளவு நிம்மதியா படுத்திருக்கான் பாரு. இதுதான் உலகம், இதுதான் உலகம். இங்கேயே உட்கார்ந்து வாங்க பாஸ், கெஸ்ட் ஹவுஸ் வந்தாச்சு. பர்சா காணோம். என்ன தேடுறாரு? என்னவா இருக்கும்? என்ன பாஸ், பர்ச தொலைச்சிட்டீங்களா? பர்ச தொலைக்கல, எடுத்துட்டான், அடிச்சிட்டான். வா, குப்பை தொட்டியில பாக்கலாம். போலாம் பாஸ், வாங்க உட்காருங்க. இன்னைக்கு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறோம். பாஸ், இன்னும் குப்பை எடுக்கிறவன் வரல,
இங்க எங்கேயாவது இருக்கும், நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். இருங்க, நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க பாஸ், பர்ச கண்டுபிடிக்கிற வேலை என்னோடது. வாங்க வாங்க, இங்க எங்க விழுந்திருக்கும், சீக்கிரமா அந்த பர்ச தேடி கண்டுபிடிச்சாங்க. நல்லா தேடு. இங்கேயும் இல்லையே, எங்க இருக்கும் இந்த குடிகாரன், எங்க போட்டு தெரியல, எங்கேயுமே காணுமே. எல்லாம் கரெக்டா இருக்கா பாஸ்? பாஸ் பாஸ் பாஸ், என்ன பண்றீங்க? காசை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? இவனுக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுக்கலாம். வாங்க வா தம்பி, நாம 100 ரூபாய் என்ன என்னங்க இப்போ உங்க கூட இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எது பண்ணாலும் அவ்வளவுதான் இல்ல உங்களுக்கு? என் வேலைக்கு மதிப்பே இல்ல. ஐயோ போகட்டும் விடு. ஏய் ஆளுங்க ஒரு நேரம் மாத்திடு, இந்த நேரம் பார்த்து தேய்ச்சிட்டு இருக்க, சீக்கிரமா தேய்டி. எப்படி தேய்ச்சாலும் எங்க தேய்ச்சாலும் அவ்வளவுதான். வா. ஐயோ போகட்டும் விடு. ஐயோ பரமாத்மா, இன்னும் வட்டி வேற நான் கட்டல, அந்த வட்டி மகன் ரங்கா வேற வந்துருவான். பாக்கெட்ல பணம் வேற இல்லையே, கடையில எண்ணெய் இல்ல, பொண்டாட்டி என் பேச்சு கேட்க மாட்டான், இங்க எதுவுமே சரியில்லை. ஓ மை காட், ஓ மை காட், ஏதாவது பண்ணி இன்னைக்கு வியாபாரம் மட்டும் நல்லா நடக்கணும். சரி போகட்டும் விடு. வேலையாரு பணம் தானா வரும். அது சிவது கிடையாது, சிவன் சிவன். பரவாயில்ல இருக்கட்டும் விடு. சூடா என்ன இருக்கு? சூடா இட்லி இருக்கு, இட்லிக்கு வடகறி இருக்கு, இங்க தோசை இருக்கு, தோசைக்கு சட்னியும் சாம்பாரும் இருக்கு, இங்க லெமன் சாதம் அப்புறம் வடை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு சூப்பரா ஒரு டீ போட்டு கூட. எங்க தோட்டத்து ராஜகுமாருக்கு ஒரு பிளேட் இட்லி கொடு. சரி. ஏ சுந்தரி, பாய்க்கு சூடா சாயா கொடு, சீக்கிரமா போய் கொடு. ஒரு பிளேட் கொடுத்தா இன்னொரு பிளேட் கொடுன்னு கேக்குறேன் இவ்வளோ சின்ன வயிற்றுக்கு எவ்வளோ பசி எடுக்குது பாரு. கூட கூட என்ன பண்ணிடுறேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏ முகத்தா பாரு. சே, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ண பக்கம் இந்த பக்கம் வரா டேய். சின்ன பையன் தலைக்கு மேல தூக்கி வச்சு அடிக்கிறான்.
என்ன மாதிரி இருக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த மாதிரி அழகான குழந்தை எப்படி சாத்தியம்? பாஸ், இன்னைக்கு ஹீரோ ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நேத்து நீங்க இருந்த டென்ஷனை பார்த்து நைட் எல்லாம் தூக்கமே வரல பாஸ். அதுக்கு தான் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன் பாஸ். அப்துல், சொல்லுங்க பாஸ். அது என்னமோ தெரியல, எனக்கு அந்த பையன் ஞாபகமாவே இருக்கு. அவனோட நல்ல மனச என்னால மறக்கவே முடியல. போலாம். ஆமாம் பாஸ், எனக்கும் அந்த பையனை பார்க்கணும் போல இருக்கு பாஸ். வந்து உட்காருங்க பாஸ், போலாம். வாங்க பாஸ். ஏய் அப்துல், அங்க பாரு, அங்க பாரு. ஆ பாஸ் ரிவர்ஸ் வா, நல்லா வேகமா வா. ஓகே, வா 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 வா, நல்லா வா 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 வா. போதும், நிறுத்து நிறுத்து, போறோம் பாஸ். முன்னாடி போ. போறேன். வெரி குட் பாஸ், கடைசியா கிடைச்சிட்டான் பாஸ். டேய் தம்பி, வாடா செல்லம், வா வாடா கண்ணா, வா 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 வாப்பா, வாடா 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 வாடா. கம் ஆன் கம் ஆன், லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. என்ன செல்லம், ஏன் இப்படி பயப்படுற? பயப்படாத, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். உன்னோட பேர் என்னப்பா? உன் வீடு எங்க இருக்குப்பா? இவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறான். இந்த பையனை பார்க்கும் போதும் இவனோட நிலைமைய பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா பாஸ், உண்மையிலே இது ஆச்சரியம்தான். இந்த காலத்துல வீட்டுல வளர்ற பசங்களே சரியில்லை, ஆனா இந்த பையனை பாருங்க. நீ சாப்பிட்டியாப்பா? இல்ல, எனக்கு பசிச்சா. யாரும் தர மாட்டாங்க. நான் சாப்பிட குப்பை தொட்டிக்கிட்ட போனா அங்க நாயெல்லாம் கிடைக்குது, அங்க காக்கையெல்லாம் எனக்கு ஒத்துது. அதனால எனக்கு சாப்பாடே கிடைக்கிறது இல்ல. எல்லாரும் வராங்க, சாப்பாடும் தராங்க, ஆனா கையில மட்டும் தர மாட்டாங்க, தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. நீங்க என் கூட இருக்கீங்களா, எனக்கு சாப்பாடு வாங்கி தருவீங்களா? நான் இருக்கேன்பா, உன் கூட நான் இருக்கேன். சாரதி, பார்த்த சாரதி, பார்த்த சாரதி. பாப்பு, நீங்க எவ்வளவு நல்லவங்க. ஏன்பா கேக்குற? ஏன் தம்பி? யானா யானா, நீங்க எல்லாம் எனக்கு சாப்பாடு வாங்கி தரீங்க, துணி வாங்கி தரீங்க, டிஃபன் வாங்கி தரீங்க, பொம்மை வாங்கி தரீங்க, எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. நீங்க நீங்க என் கூடவே இருப்பீங்களா இல்ல என்ன விட்டு போயிடுவீங்களா? ஏன்பா? யானா யானா. என்னப்பா? ஏன்னா நான் ஒருத்தனதா இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு என்னை பார்த்துக்க யாருமே இல்லை, எனக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. நான் உங்க கூடயே வந்துடுறேன், என்னையும் கூட்டினு போங்க, என் கூட இருப்பீங்களா? இருக்கப்பா, கண்டிப்பா இருக்கப்பா. இருப்பா, கண்டிப்பா இருப்பா.
பார்த்தா உன்னை இவ்வளவு நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், அதான் என்னோட ஆசை. அப்துல், பார்த்தா நல்லா படிக்கணும், அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் கொடுக்கறேன். பாஸ், பணம் காசு இதெல்லாம் எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்க. இவனுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலேயும் பணத்தை கேட்டேன்னா அந்த அல்லாவே மன்னிக்க மாட்டான். பார்த்தா ஏமாக நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் இவன் கூட இருந்து நல்லா பாத்துக்கிறேன். பார்த்தா நீ நல்லா படிக்கணும்ப்பா. பார்த்தாவ நீ நல்லா படிக்கணும்னு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு போன பாபு மறுபடியும் வந்தது பார்த்தா காலேஜ் முடிகிற சமயத்துல. ஓ, ரியலி இன்ட்ரெஸ்டிங். இத பத்தி நீ டீப்பா ரிசர்ச் பண்ணி வேணுங்கிற ஆதாரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி நல்ல ஆர்டிகலா ரெடி பண்ணு. Give top priority to this. Sure, sir. So that we should be the first to telecast the super story. Good luck. All the best. Thank you, sir. அப்துல்லா ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்த உடனே மறுபடியும் நம்ம பசங்கிட்ட அடிக்க சொல்லி இருக்கனா? இதுக்கப்புறம் அந்த பார்த்தா வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க கூடாதுரா. சுட்ட காயத்துக்கு மேல இரும்பு கம்பிய வச்சு கிழிச்சுக்கிட்டே இருக்கணும். அது இருக்கட்டும், 24 மணி நேரமும் அவன் கூடவே சுத்திட்டு இருக்க இந்த ரைட்டு லெப்ட் யாரு? அவனுங்க மூணு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்கண்ணா. ஒன்னா படிச்சவனுங்க, ஒன்னா வளர்ந்தவனுங்க, ஒரே தட்டுல சாப்பிட்டவனுங்கண்ணா. பார்த்த ஐபிஎஸ் ஆனா அவனுங்க ரெண்டு பேரும் எஸ்ஐ ஆனானுங்க. அந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஸ்ட்ராங் பாண்டிங்கண்ணா. அந்த பாண்டிங்க முதல்ல டார்கெட் பண்ற, அது அவ்வளவு சுலபம் இல்லண்ணா. காடா, இந்த உலகத்துல வீக்னஸ்ஸே இல்லாத மனுஷனே இல்லை. புது விரோதிய உருவாக்குறத விட உள்ள இருந்த விரோதிய உருவாக்குறது ரொம்ப ஈஸிடா. ஹலோ, என்ன சொல்லு? பண்ணிட்டானா? எந்த டக்கிடா? ராகுல், நம்ம உலகத்துக்குள்ள வாடா. ராகுல், 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 உன்னை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னோட இன்டெலிஜென்ஸ ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துறேன்னா இந்த நாட்டுக்கே அது நல்லது தானடா. தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தி சின்ன சின்ன அற்ப சந்தோஷத்துக்காக நீ பலியாக வேண்டாம். ராகுல், உன்னை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். We also know technology. ஓகே. நீ இப்ப ஒரு பெரிய கோஹக்குள்ள போறன்னு வச்சுக்கோ, ஏன் உள்ள உனக்கு வெளிச்சமும் கிடைக்காது, திரும்பி வர வழியும் இருக்காது. நிச்சயமா இல்ல, இருட்டுல நீ குருடனா போறதை விட நான் கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னு வையன்.
உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கற. அப்படி இல்லன்னு வையன். ராகுல் சீக்கிரமா சொல்லு, நான் நைட் டியூட்டி வேற பார்க்க போனோம். ஆமா சார், சொல்றது கரெக்டு தான். நானும் நம்ம நாட்டோட எதிர்காலம் தான் சார். ஆனா என்னையே இப்படி உட்கார வச்சு நீங்க எல்லாம் சேர்ந்து இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் நாட் ரைட். என் வாழ்க்கையில் இது மாதிரி நடந்ததே கிடையாது. எடுத்துக்கோ, பிசிக்கல் டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மென்டல் டார்ச்சர் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணி என்ன கவுக்கலாம் நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்தில், வெறும் கொஞ்ச நேரத்தில் சிஎம் இருந்து பிஎம் வரைக்கும் உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் மெசேஜ் நான் அனுப்புவேன். இதுக்கு மேல உங்க விருப்பம் தான். ஓ, யூ மே கோ நவ். இட்ஸ் கூல் ப்ரோ. அது எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ. இவன் மேல ரைடரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பையன் ரொம்ப உஷாரா இருக்கான்னு தோணுது. இவன் பண்ற ஒவ்வொரு வேலைகளையும் ஒரு சின்ன க்ளூ கூட விடாம ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்றான். சொல்லுங்க. Congratulations, sir. எதுக்கு? சார், உங்க தைரியம், உங்க கம்பீரம், நீங்க காட்டுற அக்கறை எல்லாம் பார்த்து தமிழ்நாடு போலீஸ் உங்களை பிரசிடென்ட் மெடலுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த விஷயம் நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கே பெருமையான விஷயம் சார். அதுக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணணும் சார். உங்களை பத்தி எனக்கு சில டீடைல்ஸ் வேணும் சார். எதுக்குன்னா நான் உங்களை பத்தி ஒரு எபிசோட் பண்றல, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டேன் இப்போ? உங்களுக்கு போலீஸ் பத்தி எழுத விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லா போலீஸ பத்தியும் எழுதுங்க. ஒவ்வொரு போலீஸ கடமை செய்யறதுக்கு எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம என்ன எதுக்குங்க ஹைலைட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல. உங்களுக்கு இவ்வளவு தைரியம், அப்புறம் எல்லாரையும் மிரட்டுற சக்தி எங்க இருந்து வந்துச்சு சார்? வாழ்க்கை மேல ஆசை இருக்கிறவங்களுக்கு செய்யற கடமை மேல தைரியம் இல்லை. ஆனா கடமையில தைரியம் இருக்கிறவன உலகத்தோட எந்த சக்தியும் ஒன்னும் பண்ண முடியாது. உங்க லைஃபோட ரோல் மாடல் யாரு சார்? ரோல் மாடல் வாழ்க்கையோட ரோல் மாடல், அது ஒரு பெரிய சக்தி. வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு கஷ்டம் யாருக்கும் இல்லை. ஆனா நீ ராமன் மாதிரியும் தர்மன் மாதிரியும் அர்ஜுன மாதிரியும் நீதி தவறாம வாழ்ந்து காட்டணும், அதுதான் என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாம இந்த உலகமே பாக்குற அளவுக்கு சாதனை பண்ணணும். புரிஞ்சுதா செல்லம்? உனக்கு யாரும் இல்லாத இந்த உலகத்துல உலகமே உனக்கு இருக்குன்னு நீ காட்டணும். உலகத்துக்காக, இந்த உலகத்துக்காக உன் உயிரையே கொடுக்கணும். என்னோட சாதனை, நான் உங்களுக்கு செய்யற மரியாதை, அது என்னன்னா அப்பா அம்மா வளர்க்கிற பிள்ளைங்க மட்டும்தான் சாதனை பண்ணுவாங்க, சக்சஸ் ஆவாங்க, நல்லவங்களா இருப்பாங்கிறது தப்பு. நல்ல பாசத்தோட வளர்த்தா யாரு வேணாலும் எப்படி வேணாலும் வரலாங்கிறத
என்னோட வளர்ப்பே அதுக்கு சாட்சியா இருக்கும். And that should be the purpose of my entire life. பாஸ், எப்படி இருக்கீங்க பாஸ்? ஒரு போன் இல்ல, தகவல் இல்ல. அப்துல், நல்லா இருக்கியாப்பா? யாரே? தாத்தா, நானா. ஆமா பா, பார்த்தாக்கண்ணா, உங்க போன் வரும் வரும்னு இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்துட்டு இப்பதான் ஏதோ மிஷின் ரிப்பேர்னு போயிருக்கான். நானும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்து உங்க போன் வரும்னு நான் நமாஸ் பண்ண கூட போல பாஸ். எங்க இருக்கீங்க பாஸ்? என்னாச்சு? அப்துல், அது ஒண்ணும் மிஷின் இல்லப்பா, அது போலீஸ் ஆபரேஷன் மிஷன். அதான் 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 பாஸ். ஒரு நிமிஷம் என்ன பேச விடுப்பா. சாரி, பேசுங்க பாஸ். ஒரு செகண்ட் விடாம பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. நாளைக்கு பார்த்தாவோட பர்த்டே, அவனுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறேன். என்னோட ஆசையே அவன் பெரிய ஆளாகணும், இந்த உலகமே அவனை திரும்பி பார்க்கணுங்கிறதுதான். இது எல்லாத்தையும் என் கண் நிரம்ப பார்க்கணும். என் பார்த்தாவோட போலீஸ் மிடுக்கு கம்பீரம் எல்லாத்தையும் பார்க்க ஆசையா இருக்கு. கிஃப்ட் பாக்ஸ நாளைக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. பார்த்தா ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் கையில இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கணும். புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுது பாஸ். நீங்க சொன்னா எனக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரி பாஸ், கண்டிப்பா நான் பண்றேன். ஆனா பார்த்தா கண்ணா கிட்ட ஒரு முறை பேசுறீங்களா? பேசுறேன் பேசுறேன். ஆ சரிங்க பாஸ். ஆ சொல்லுமா. தாத்தா, இப்ப கால் பண்ணாங்கல்ல, அவங்க யாரு? என்னமா இது, இப்படி கேக்குறியே? எங்களுக்கு எங்க பாஸ விட்டா யாரு இவ்வளவு பாசமா பேச போறாங்க சொல்லு. ஆமா தாத்தா, அவர்தான் உங்களுக்கு கால் பண்ணுவாரா? நீங்க யாரும் அவருக்கு கால் பண்ண மாட்டீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா எந்த நம்பருக்கு பண்ணுவீங்க? நானு அவருக்கு கால் பண்ணல, அவருதான் எங்களுக்கு கால் பண்ணுவாரு. அவரு பெரிய பிசினஸ்மேன் தெரியுமா? அவருக்கு 1000 வேலை இருக்கு. இந்த ஊர்ல இருந்து அந்த ஊரு, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊரு. ஏமா, நீ என்னம்மா பார்த்தா கண்ணாவை விட்டுட்டு திடீர்னு எங்க பாஸ் பக்கம் திரும்பிட்ட? என்ன விஷயம்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். தாத்தா, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும், எனக்கு அதுக்கெல்லாம் கிளாரிபிகேஷன் வேணும். எதுக்குன்னா, பார்த்தாவை பத்தி ஆட்டோ பயோகிராபி எழுதுறல, அதுக்காக. இங்க பாருமா, எனக்கு அத பத்திலாம் எதுவும் தெரியாது. டீய பத்தி கேளு. இல்ல டீ குடிக்கிறியா, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிக்கிறியா? அத விட்டுட்டு ஏன் இப்படி போற? தாத்தா, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இன்னும் 2 நாள்ல நானே எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்றேன், நீங்களே பாருங்க. பாய். என்னது இந்த பேப்பர்ல வர கதையே புரியல. அக்ஷதா, என்ன இந்த பக்கம்? நீங்க இந்த வழியில வருவீங்கன்னு தெரியும். உங்களை மீட் பண்ணலாம் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, என்ன விஷயம்? ஒண்ணுல, உங்ககிட்ட நான் ஒரு பர்சனல் விஷயமா பேசணும். ஓகே, வண்டியில இருங்க. அக்ஷதா, அக்ஷதா நில்லு. ஐயோ, அக்ஷதா நான் இங்க இருக்கேன். அக்ஷதா, அக்ஷதா நில்லு, அக்ஷதா. நான் உங்க வாழ்க்கைய பத்தி சில விஷயங்களை கேட்கணும். அதை கேட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பத்தி சொல்லணும். சொல்லுங்க சார். ராகேஷ் உங்களை உங்களோட ஆளுங்களை வச்சு உங்களை என்கவுண்டர் பண்ண போறேன்னு சொன்னால. ஆமா, என்னாச்சு? உங்களுக்கு தீபக் எப்ப இருந்து தெரியும்? என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு என்னமோ தீபக் மேல சந்தேகமா இருக்கு. எதுக்கு சார், என்ன ஆச்சு? இதுக்குதான் நான் யாரையும் என்டர்டெயின் பண்றது இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேன்.
என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி வேற யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. உங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் உங்க முகத்துல நல்லாவே எனக்கு தெரியுது. அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. குட் பாய். பார்த்தா கண்ணா, என்னாச்சுடா? என்னாச்சு சொல்லு. அவ பேச்ச கேட்டு உங்களை போய் சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. பண்ணால இப்ப சீரியஸ் சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணனும். இமிடியேட்டா ஆபீஸ்க்கு வாங்க. ஐ மேட் ஆல் அரேஞ்ச்மென்ட்ஸ். ஷூட்டிங் ஆர்டர் கூட எடுத்துங்க. கூடிய விரைவில் ஹண்ட் ஹிம் டவுன். ஹண்ட் ஹிம் டவுன். ஷூர் சார். ஓகே சார். பாபா, இன்னைக்கு வேணா நீ ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் என் கையில இருந்து நீ தப்பிக்க வாய்ப்பே இல்லை. எதுக்குன்னா உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ பார்த்தா, தீபக் இன்னைக்கு பாபா ஜெயில இருந்து 3:45 எஸ்கேப் ஆகி வெளில போயிருக்கான். பாபா 100% ராகேஷ மீட் பண்ண போயே தீர்வான்னு எனக்கு தெரியும். பாபா ராகேஷ மீட் பண்றதுக்குள்ள ராகேஷ நாம தூக்கணும், தூக்கியே ஆகணும். பி அலர்ட் அண்ட் பி ரெடி. சார், தீபக் சொல்லுங்க. என் வாழ்க்கையிலேயே இந்த ஆபரேஷன் ப்ளூ எவ்வளவு முக்கியம்னு உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும். அட் எனி காஸ்ட் இந்த ஆபரேஷன் ப்ளூ சக்சஸ் ஆகியே தீரணும். இது என்னோட சக்சஸ் மட்டும் இல்ல, இது என் பாபுக்கே கிடைக்கிற சக்சஸ் மாதிரி. இது நான் பாபுக்கு கொடுக்கிற காணிக்க. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். பாபாவை ரவுடிங்க மூலமா நமக்கு தேவையான இடத்துக்கு சுலபமா வர வச்சிடலாம். பாபா வருவானா? வருவான், அவன் கண்டிப்பா அங்க வருவான்.
அந்த லொகேஷன்ல நாம மூணு பேர் மட்டும்தான் இருக்கோங்கிறது தெரிஞ்சா நம்மளை அட்டாக் பண்றதுக்காக கண்டிப்பா அங்க வந்தே தீருவான். வித் ஆல் நெசசரி ப்ரிகாஷன் பிளான் ஏவை நாம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணோம்னு வைங்களேன், அவனை ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் டிஐஜி கொடுத்த அடிஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நாம ஒரு கிலோமீட்டர் தள்ளி நாம பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுல நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல. அவன் ஏற்கனவே செக்யூரிட்டி லேப்ல இருந்து தப்பிச்சிருக்கான். டிஐஜி சொன்ன மாதிரி அவன் ஏற்கனவே பாதுகாப்பா இருக்கிற செக்யூரிட்டி லேப்ல இருந்தே தப்பிச்சு போயிருக்கான்னா அவனுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ லெட்ஸ் நாட் டேக் எ சான்ஸ். தமிழ்நாட்டில் பாபா மாதிரி கிரிமினல்ஸ் மறுபடியும் பிறந்து வரவே கூடாது. Let's make தமிழ்நாடு crime free state. Yes, yes. We will keep this plan a top secret. Game start. ராஜஸ்தான் வந்து உடனே டென்ஷன் ஆயிட்ட போல ராஜஸ்தான்ல அடிக்கிற வெயில் டென்ஷனா இல்ல உன்னோட உயிர் டென்ஷனா எடு உன் மொபைல் எடு லொகேஷனை ட்ராக் பண்ண எஸ் தமிழ்நாடு போலீஸ் ராஜஸ்தான் போலீஸ் நம்ம ஆபீஸ்ல இருக்காங்க 24 இன்டு 7 நம்ம லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க டோன்ட் வரி நம்ம கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு கூடிய சீக்கிரமே நம்மளோட டார்கெட்டை லொகேட் பண்ணிடலாம் ஓகே 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 லெட்ஸ் ஸ்டார்ட் கம் ஆன் भैया मुझे एक एड्रेस चाहिए अच्छा ये एड्रेस बताओ अदे ना என்ன சொல்ல வரேனா அத भैया मत मारो ना வரல தான காட்ன அதுக்கு அக்ஷதா சும்மா சும்மா அடிக்கறாங்க யார் இவங்க யா உங்களே திக்காதியாதோ இல்ல நீ என்ன வரலி காட் வேணாம் சும்மா நில்லு போடு பைசா कितना देहा சார் கொரியர் யாரு கொரியர் சைன் ஓகே சார் தேங்க்யூ சொல்லுங்க அபு. ஹலோ பார்த்தா கண்ணா, பாஸ் பர்த்டே கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. நீ இத ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மிஷனுக்கு போகணும்னாரு. நான் இப்ப இம்பார்ட்டன்ட் மிஷன்ல இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அபு, இந்த உலகத்துல வேற யாரும் தர முடியாத ஒரு விஷயத்த நான் பாபுக்கு தரணும்னு நினைக்கிறேன். என்னோட சாதனை அவருக்கு அஞ்சலியா இருக்கணும். இந்த
நான் அவருக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவர் மனச நோகடிக்காதப்பா. ப்ளீஸ் இப்ப வேணாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னா கேக்கணும் அவ்வளவுதான். சின்ன குழந்தைங்க மாதிரி மாறி மாறி அடம் பிடிக்க வேணாம். பார்த்தா கண்ணா, பாஸ் சொன்னாரு நீ மிஷன் போறதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட உன் கையில கொடுக்கணுமா. நீ எங்க இருந்தாலும் சரி, நான் தேடி வந்து கிஃப்ட கொடுப்பேன். வர வேணா அபு ப்ளீஸ். இன்னைக்கு உன்னோட பர்த்டே, நீ பார்த்த சாரதியான நாள், பாசம் மாறின நாள். என்ன தேடிட்டு வந்திருக்கீங்களா? எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன வேணும்? எதுக்கு வந்திருக்கீங்க? பாபுங்கிறவரை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஏய் சோரி, யார் பாபு? எந்த பாபு? இவர்தான் பாபு. முன்னா? என்னுடைய முன்னா? பாபு உங்களுக்கு எப்போல இருந்து தெரியும்? உங்களுக்கு அவர் என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாவை பத்தியும் தெரியும்ல? ஓ, பார்த்தா இப்ப புரிஞ்சது. நீங்க பார்த்தாவுடைய ஆளுங்களா? எங்க கதையை சொல்றேன் கேளுங்க. பணத்து மேல இருந்த ஆசையில தமிழ்நாடை விட்டு மும்பை, மும்பையை விட்டு ராஜஸ்தான் சேர்ந்தோம். இந்த பாதாள லோகத்துல காலை வச்சோம். அப்பிருந்து we are so called the underworld dawn. எல்லா முறையும் கிரைம் பண்ணி எல்லோரும் தலைமறைவாகி ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டோம். அப்ப ஒரு சின்ன வேகத்துல என் சிஷ்ய முன்னா தமிழ்நாட்டுல தலைமறைவா இருந்தபோது அங்க கிடைச்சவன் தான் பார்த்தா. முன்னா பார்த்தாவை எவ்வளவு நேசிச்சான் தெரியுமா? இந்த அழகான உலகத்துல பாசங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் உருவாயிருக்கு. இந்த மாயம் எவ்வளவு சுத்தமா இருக்கு தெரியுமா? இன்னையில இருந்து மறுபடியும் வாழணுங்கிற ஆசை வந்துருச்சு. நான் மாறி இருக்கனா இல்ல நீங்கெல்லாம் மாறி இருக்கீங்களா? ஒன்னும் புரியல. ஆனா ஒண்ணு, பார்த்தா கூட இருந்த அந்த அழகான சில நாட்கள் எப்பவும் அதை மறக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு சந்தோஷம் என் வாழ்க்கையில எப்பவும் கிடைச்சதே இல்லை. வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம். பார்த்தா கூட ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு விட்டு பாதாளத்துக்கு போறதுக்கு தயாராகி விட்டான்.
மனுஷன் பூமிக்கு ஒரு வாட்டி என்ட்ரி கொடுத்துட்டான்னா மறுபடியும் திரும்பி போறது சாதாரண விஷயம் இல்ல. இப்படி இருக்கும்போது பார்த்தா நான் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு சொல்லும் போது முன்னா தத்தளிச்சனா, ஏன்னா பார்த்தா ஒரு சுயநலவாதி, அவனுடைய அவசியத்தை மீறி அவனை எதுக்கும் எப்பவும் உபயோகப்படுத்துறதில்ல. அவன் சுயநலத்துக்கு தொந்தரவு வர்ற மாதிரி வேலைய அவன் எப்பவும் சகித்து கொள்ள மாட்டான். இப்படி இருக்கும்போது எங்க நம்ம அண்டர்வேல்டு காரணத்தால் பார்த்தா உயிருக்கு ஆபத்து ஏதும் வந்து விடுமோன்னு பயந்து பயந்து இந்த பாவத்தோட உலகத்தை விட்டே போயிடலான்னு தயாராகிவிட்டான். முன்னா அதுக்குள்ள அவனுடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிருந்தான். ஆனா அப்துல், ஆம் பாஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் அத உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். என்கிட்ட சொல்ற மாதிரியான விஷயம் அப்படி என்ன இருக்கு பாஸ்? அப்துல், அது அப்படி இல்லப்பா. நான் ஒரு விசித்திரமான மனுஷன். கோபம் பணத்தை விட்டா வேற என்ன இருக்கு என்கிட்ட? மக்கள் என்னை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா நீங்க என்ன பாஸ் இப்படி பேசுறீங்க? இந்த உலகத்துல உங்களை மாதிரியான ஆள் யாருக்கு கிடைப்பாங்க? ஏன்னா ஜனங்க எங்களை மாதிரி இருக்கிற டிரைவருக்கு மரியாதை கொடுக்கறது இருக்கட்டும், பேசுறதே கஷ்டம். ஆனா நீங்க எனக்கு குப்பை தொட்டியில கிடைச்ச பார்த்தாவுக்கு எங்களுக்கு காட்டின பாசம், அரே அல்லாஹ், எங்களுக்கு நீங்க தான் பாஸ் கடவுள். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா படிச்சு பெரிய ஆபீசர் ஆகி எனக்கு ஒரு புது கார் வாங்கி தரணும். என்ன அந்த காரை எடுத்துட்டு நாம ரெண்டு பேரும் ஊர் எல்லாம் சுத்தலாம், என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். விதிப்படி என்ன நடக்குமோ அப்படியே நடக்கட்டும். பார்த்தாவுக்காக இந்த உலகத்தை விட்டு பாதாள உலகத்துக்கு போக ரொம்ப கஷ்டப்பட்ட முன்னா அடி எடுத்து வச்சா நான் போலீஸா அவங்கிட்ட சேர்ந்துட்டா இந்த மகா ஜனங்களே விசித்திரம் விசித்திரம். தீபாக், நீ என்கிட்ட எவ்வளவு பணம் கேட்டியோ அவ்வளவு பணம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. இந்த பணம் பத்தலன்னா இன்னும் கேளு, என்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையே வேணாலும் உனக்கு கொடுக்குறேன். ஆனா எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, பார்த்தாவோட உயிர் வேணும். உண்மையான பாசத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுரா. பார்த்தா, இட்ஸ் எ வெரி பேட் நியூஸ். பாபா இவ்வளவு டைட் செக்யூரிட்டி இருந்தும் வெளியே தப்பிச்சிருக்கானா? நான் நினைச்சு கூட பார்க்கல. யூ ஹேவ் டு பி அலர்ட். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை தாக்க வரலாம். பாபா ஜெயிலிருந்து தப்பிச்சு 24 மணி நேரம் ஆகியும் அங்க இருக்க ஜெயில் அத்தாரிட்டிஸ்க்கு எப்படி தெரியாம போச்சு? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இங்க இருக்க நமக்கு இவ்வளவு லேட் இன்ஃபர்மேஷன் தெரியுது. அண்டர்வேல்ட் நெட்வொர்க் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குதுன்னா, இன்னும் சில மணி நேரத்தில் அவங்க கிட்ட இருக்க கவுண்டர் பார்ட் விஜயவாடால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. இதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. இன்னைக்கு காலையில தான் டெல்லி போலீஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படியே
ரொம்ப நாளா நம்ம கண்ணில் படாம ஊரை விட்டு ஓடி போன நொட்டாரிஸ் டான் இப்பதான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். அவனும் அந்த பாபாவும் ரெண்டு பேரும் டவர் லொகேஷன்ல ஒரே இடத்துல இருக்காங்க. விச் மீன்ஸ் பாபா அடிபட்ட பாம்பு மாதிரி ஓ மேல பாயிறதுக்கு அவனுடைய உதவி கண்டிப்பா தேவைப்படும் நினைக்கிறேன். திஸ் இஸ் அனதர் கேஸ் ஃபார் யூ. ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். இது வாரண்ட், இது ஷூட்டிங்கான ஆர்டர். லெட்ஸ் கம்ப்ளீட் த மிஷன் நவ். ஷோர் சார், வி ப்ராமிஸ் யூ இன்னும் 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸ் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். ஆல் த பெஸ்ட். தீபக், கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ட்ரூப் அலர்ட் பண்ணி அடிஷனல் செக்யூரிட்டி பர்சன் 1 கிலோமீட்டர் தள்ளி வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. கண்ட்ரோல் ரூம் காலிங் சார். டார்கெட் ஆபரேஷன் ப்ளூ, லொகேஷன் ஹோல்ட் போல். அடிஷனல் ரூம் காலிங் சார். ஆன்லைன் லொகேஷன் ட்ராக்கிங் கனெக்டட். Yes sir, I'm actually trying to connect him. எங்க இருக்க மீசர்? இந்த முன்னாடி வா வா. நான் ஒருத்தன் தான் இருக்கேன். புள்ள நரி மாதிரி கூட்டம் கூட்டிட்டு வந்திருக்கியா? இன்னைக்கு நீயா நானா ஒரு கை பாத்திரலாம். தைரியம் இருந்தா வாடா. தமிழ்நாட்டுல ஒன்னா மாதிரி இருக்கிறவங்களோட சாம்ராஜ்யத்தோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு துப்பாக்கிய தூக்கி போடு. 1-2-1 பாபா!
Asad, don't fire, please! Abu! No! Boss! Abdu! Abu! Boss! Babu! Neengla! பார்த்தா உன்னை காப்பாத்திட்டேன் பார்த்தா உன்னை காப்பாத்திட்டேன் பாபா ஒரு மோசமான கிரிமினல் கிட்ட இருந்து உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு நானே வந்துட்டேன் பார்த்தா எல்லா நாட்டில் இருக்கிற போலீஸும் என்னை என்கவுண்டர் பண்ண காத்துட்டு இருக்காங்க ஆனா யாருக்கிட்டயோ சாகிறத விட ஏன் பார்த்தா ஐபிஎஸ் பார்த்தா கையில சாகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை காப்பாத்திட்டேன் உன்னை காப்பாத்திட்டேன் உனக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டேன் பார்த்தா இதுக்கப்புறம் இந்த உலகத்துல யாரும் உன்னை மறக்க மாட்டாங்க பார்த்தா மறக்க மாட்டாங்க நீ நல்லா இருக்கணும் பார்த்தா நீ நல்லா இருக்கணும் பார்த்தா பாபு என் கையால சாகடிச்சிட்டேன் பாபு எனக்கு நீங்க வேணும் பாபு நீங்க வேணும் இல்ல இல்ல பாபு உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஒண்ணு ஆகாது பாபு நீங்க இல்லாத இந்த உலகத்துல எனக்கு இந்த அதிகாரம் எதுவும் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு நீங்க வேணும் பாபு நீங்க தான் வேணும் எனக்கு நீங்க வேணும் பாபு